ஹாய் ஃபுட் டேப்பர்ஸ், வெல்கம் டு ஃபுட் டேப். இன்னைக்கு இந்த ஃபுட் டேப் செக்மெண்ட்ல உங்களுக்கான சமையல் என்னன்னு பாத்தீங்கன்னா லெமன் சாதங்க, அதாவது பார்த்தீங்கன்னா எலுமிச்ச சாதம். ஸோ இந்த எலுமிச்ச சாதத்தை வந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒன்று எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு மலை மலை இருக்கு. ஸோ அந்த மலையில பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சன்செட் டைம்ல வந்து உங்களுக்காக இந்த எலுமிச்ச சாதத்தை வந்து நான் சொல்லித்தர போறேன். வாங்க, இந்த எலுமிச்ச சாதத்தை வந்து ஒரு அழகான லொக்கேஷன்ல இருந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடையை வச்சுக்கோங்க. ஸோ இந்த எலுமிச்ச சாதத்தில் வந்து ஃபஸ்ட் நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும் உங்களுக்கு, ஒரு ஃப்ரைட் ரைஸில் வந்து இந்த எலுமிச்சை சாதம் வந்து ஒரு முக்கியமான ஒன்று. அதை பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ராவல் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேறு இந்த ப்ரிஃபர் பண்ணுற ஒரு ஃப்ரைட் ரைஸ் எந்த இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை சாதமாக தான் இருக்கும். ஸோ இந்த கடாயை சூடாயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஸோ நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லெண்ணெய் வந்து சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை சாதத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று வெந்தயம், அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ சீரகம் இது கூட சேர்த்துக்கோங்க. உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்துக்கோங்க. இந்த வேணும் பொடிசை வெட்டிக்கோங்க. ஸோ கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதேமாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஸோ காரத்துக்கான எல்லாமே இருக்குது, மிளகு இருக்குது, பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், அதேமாதிரி ஃபைனலாக இப்போ காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸான ஒரு காரம் வந்து இந்த எலுமிச்சத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நல்லா புரிஞ்சிச்சு, நல்லா வெடிக்கிற சவுண்ட் உங்களுக்கு இப்போ கேட்கும். ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணலான்னா, ஸோ எலுமிச்சை பழத்தை வந்து அந்த புளிஞ்சு வச்சுருக்கிறேன். அந்த எலுமிச்சை பழ சாரை வந்து இந்த தாளிப்பு ரெடியானவனதும் ஊற்றிடுங்க. ஸோ நீங்கள் அந்த எலுமிச்சை பழத்தோடைய சார் எடுக்கும்போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தோடைய அந்த விதையில் எடுக்க வேணும். ஸோ அந்த விதைகளோட வச்சு நீங்கள் சார் எடுத்தீங்கன்னா நீங்கள் எடுத்திருக்க அந்த சார் வந்து எலுமிச்சை சாரை வந்து கசக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து ரைஸ் வந்து கசக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாருங்கள், ஃப்ரீ திக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இந்த மஞ்சத்தூள் சேர்த்ததுனால இந்த எலுமிச்சை சாதத்துக்கான கலர் வந்து கிடைச்சிருக்கு. ஒரு எல்லா விஷயம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. கூட இந்த தாளிப்பெல்லாம் சேரும்போது சொல்கிறதுக்குதே இல்லை. ஸோ இது கூட வந்து என்ன சேர்க்குறேன்னா தேவையான அளவு பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் சேர்த்த உடனே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்ல ட்ரை ஆகணும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தாளிப்பு வந்து கரெக்டான டேஸ்ட்டு இருக்கணும். அதை பார்த்தீங்கன்னா இந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தது தான் இந்த எலுமிச்சை சாதம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். பிட்டாசி வந்துருக்கு, காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் நீங்கள் ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இப்போது ரைஸ் சேர்க்குறேன். சாதத்தை சேர்த்து கிளறிடுவேங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அதேமாதிரி நான் ஃபயரை நீ கவனிக்கலாம். ஃபயரை வந்து நான் ரொம்ப சிம்பிளை வச்சு தான் குக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ எலுமிச்சை சாதத்தில் நீங்கள் சாதம் வடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நான் போடும்போது பார்த்துருக்கேன் சாதம். ஸோ அந்த சாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு துருதுருன்னு இருக்குது. ஸோ சாதம் வந்து நல்லா துருதுருந்தால் தான் நம்ம இந்த செஞ்சுக்க இந்த எலுமிச்சை பல சார் பல சாருடைய அந்த தாளிப்பு வந்து இந்த சாதத்துக்குள்ளே இறங்கும். ரைஸை சேர்த்து ஜெண்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வந்து அந்த எலுமிச்சை பல சாருடைய அந்த எலுமிச்சை சாதத்துடைய தொக்கு வந்து ஃபுல்லாக ரைஸில் ஏறிடுச்சு. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். சூப்பர். ஸோ இப்போ ஸ்டவ் வந்து நான் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓ, டேஸ்ட் ரொம்ப டெலிஷியாக இருக்குங்க. இந்த எலுமிச்சை பழம் சாறு வந்து டேஸ்ட் அருமையாக தெரியுது, கரெக்டாக பேலன்ஸாக இருக்குது, காரம் கரெக்டாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இஞ்சி நம்ம வந்து வெட்டி சேர்த்துருக்கோம், அந்த டேஸ்ட் தெரியுது. அதோடய மிளகு, அதேமாதிரி நம்ம சாப்பிடும்போது இந்த கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாமே வாயில் கடிபடுறது வந்து கூடுதலான ஒரு சுவை. ஸோ பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டெலிஷியஸான
ஒரு எலுமிச்சை சாதம் வந்து செஞ்சு காமிச்சேன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் நீங்கள் இன்னொன்று கவனிக்க வேண்டிய என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் ஃபைனலாக வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து வெந்தயத்தை வந்து பொடி பண்ணிவிட்டு மேலே தூவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அருமையாக இருக்கும். யூஸ்வலாகவே வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் வந்து அது கொஞ்சம் சூடு ஆகிற பிறகு சாப்பிட்டா தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப எம்மியாக இருக்குங்க. ஸோ இந்த வெரைட்டி ரைஸ் ப்ரிப்பரேஷனில் இன்றைக்கி நீங்கள் அந்த எலுமிச்சை சாதத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோடு எல்லாம் மட்டும் இல்லாமல் அழகான ஒரு பியூட்டிஃபுல் சீனரி நீங்கள் வந்து என் பின்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த சூப்பரான ஒரு எலுமிச்சை சாதத்தோடு நான் இன்றைக்கி நான் கிளம்புறேன். அடுத்த ஒரு ஃபுட் ஆப் செக்மெண்ட்டில் இன்னி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட நான் மீட் பண்ணுறேன். அதற்கு ஒன்று சைன் ஆஃப் பண்ணுறது செஃப் ராஜ்மோகன் வித் மீ ஆல் மை டீம் மெம்பர்ஸ். லவ் யூ ஆல்.